ஹாய்ஸ்லே ஸோ வெல்கம் டு லேர்ன் வித் நந்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெட்ரோனிம்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கும். ஸோ முதல் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா டியர். டியர் அப்படின்னா கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அதே டேர் அப்படின்னா கிழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா விண்ட். விண்ட் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். வைண்ட் அப்படின்னா லைக் வளைவா இருக்கிற ஒரு பாதையை தான் நம்ம வைண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரீட் அண்ட் ரெட். ரீட் அப்படின்னா படி அப்படின்னு இப்ப சொல்ற ஒரு விஷயத்த ரீட் அப்படின்னு சொல்லுவோம். இதே லைக் கடந்த காலத்துல படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லணும்னா ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான். அண்ட் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா லைக் லீட் அண்ட் லெட். லீட் அப்படின்னா தலைமை தாங்கிறது அண்ட் லெட் அப்படின்னா ஈயம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அஞ்சாவது வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா லிவ் அண்ட் லைவ். லிவ் அப்படின்னா லைக் வாழுங்க, வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது லிவ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே லைவ் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம லைவ் நியூஸ், லைவ் மியூசிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ கடைசியான ஒரு வார்த்தை டவ். எல்லாருக்குமே தெரியும் அது புறா அப்படின்னா. அதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு, அது என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.